கொத்த கொண்ட பள்ளி மக்கள் சிட்டு குருவிகளின் மீது அளவற்ற அன்பு கொண்டதால் தான் வீட்டின் வரவேற்பு இடங்களிலும் சாமி போட்டோக்களிலும் சிட்டுக்குருவி தங்குவதற்கு இடம் அளித்திருக்கிறார்கள். அது கொண்டு வந்து சேர்க்கும் குப்பை கூளங்களையும் பொருட்படுத்தாமல் எல்லோருமே சிட்டுக்குருவி வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இங்கே இருக்க இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருவிகளை யாருமே விரட்டுறதில்லை, குருவிகளை எந்த டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, தொந்தரவு பண்ணுறதில்லை, நல்ல முறையில் வளர்த்திட்டு இருக்காங்க. டிவிஎஸ் நிறுவனத்தின் மூலம் இந்த ஊருக்கு நிறைய பலன்கள் கிடைத்திருக்கிறதா? பல்வேறு பொதுநல பணிகளை மேற்கொண்டு வரும் சீனிவாசன் அறக்கட்டளை வரும் நாட்களில் சிட்டுக்குருவிகள் வளர்ப்பதை தமிழகம் முழுவதும் விஸ்தரிக்கும் திட்டமும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு 6-7 மாசத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா டிவிஎஸ் மூலம் வந்து சிட்டுக்குருவிகளை தமிழ்நாடு பூரா நீங்க பார்க்கலாம். இப்போதெல்லாம் சிட்டுக்குருவிகளுக்கு இரையோ தண்ணீரோ கிடைக்கவில்லை என்றால் வீட்டின் வாசலிலேயே கத்தி கேட்பதாக நெகிழ்கிறார்கள் கொத்த கொண்ட பள்ளி கிராம மக்கள். சாயந்திரம் காலையில சார் அது அங்க தண்ணி இல்ல, நக்கிலே வந்து இங்க உக்காருது, அது எனக்கு தெரியலையா. எங்க பையன் சாப்பாடு இல்லைன்னா கேட்க மாட்டேன்னா அந்த மாதிரி தான், அதே சார் அந்த மாதிரி. சரி நான் நினைச்சிருவேன், ஓ தண்ணி வைக்கல அதனால தான் இங்கே உக்காந்து அது சத்த போடுது அன்னிட்டு நான் தெரிஞ்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அரிசி போடுறேன். சரி அது அமைதியை சாப்பிட்டுட்டு வெளியில போறது. ஆரம்பத்தில் 10-15 வீடுகளுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்த சிட்டுக்குருவிகள் இப்போது ஊர் முழுக்க பெருகிவிட்டது. வீட்டுக்கு 10-20 சிட்டுக்குருவிகள் இருப்பதாக ஊர் மக்கள் சொல்லும் போது ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வசிக்கும் கொத்த கொண்ட பள்ளியை தவிர மற்ற இடங்களில் சிட்டுக்குருவிகளை பார்ப்பது அரிதாகவே மாறிவிட்டது. அதற்கு தேவையான உணவும் வசிப்பிடமும் இல்லாத நிலையில் இருப்பது சிட்டுக்குருவிகள் அழிவிற்கு முக்கிய காரணம். நீங்க இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒசூரை சுத்தி இருக்கக்கூடிய 80 வில்லேஜ்லயுமே குருவிகள் எவ்வளவு மேக்ஸிமம் உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இந்த ட்ரஸ்டுக்கு வந்துருச்சு. இயற்கையில் இருந்து ஒவ்வொரு உயிராக அழிந்து வருவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அதே நிலைமை மனித இனத்திற்கும் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உலக நலனுக்காக 10 வருடங்கள் மௌனமாக இருக்கும் சாமியார், அதிசயங்கள் பல நிகழ்த்தும் சாமியாரை காண குவியும் மக்கள்